பேங்க் நிஃப்டி எப்படி நடந்துகிட்டு இருக்குது, குரூட் ஆயில் கோல்டு செலவுலாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நெகட்டிவாக தான் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம மார்னிங்கே சொல்லியிருந்தோம் வந்து செல்ட்ரெண்டு தான் 11,800 நோக்கி தான் போயிட்டுருக்குன்னு சொல்லி, இன்றைக்கி காலையில் கொஞ்சம் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சமாக ரெக்கவர் ஆச்சு. அந்த ரெக்கவர் ஆன லெவல் வந்து 12,050 அப்படிங்கிறத தாண்டி போகலாம். அதில் பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 12,050 அப்படிங்கிறது 12,100 அப்படிங்கிறது பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது டவுன் நோக்கி தான் வந்துகிட்ருக்கு. இது எங்கே வந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 11,800 தான். அதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் லெவல் 11,895 இருக்குது. இப்போ வந்துகிட்ருக்க டவுன் வந்து 11,895 கிட்ட வந்து ஒரு சின்ன ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓவரால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் டவுனில் தான் இருக்குது. ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 11,800 புட் ஆப்ஷன் ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வந்து ஆக்டிவ் இல்லை. இப்போ வந்து எல்லாருமே வந்து செல் மோடுக்கு திரும்பியிருக்கனால புட் ஆப்ஷன் தான் ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தொடர்ந்து இங்கே பாருங்களேன், தொடர்ந்து அப்படியே ரெட் கேண்டிலாகவே தொடர்ந்து வந்துட்டுருக்கனால ஒரு சின்ன பவுன்ஸ், அதாவது இந்த கேப் இருக்குது பாருங்களேன், 11,914 இந்த ரெண்டு கேண்டிலுக்கு இடையில கேப் இருக்குது. அதனால் இந்த கேப் வரைக்கும் தொட்டுட்டு அங்கே ஒரு சின்ன பவுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கூட ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுனில் தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் காலையில் ஃபஸ்ட் கேண்டில் கேப் டவுன், 15 நிமிஷம் கேண்டில், இது எல்லாமே பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட். நான் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்கிறது எல்லாமே ஸ்பாட் லெவலில் பேஸ் பண்ணி தான், ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்பாட் லெவல் தான் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா கான்ட்ராக்ட் இந்த டிசம்பர் கான்ட்ராக்ட் டு நவம்பர் இல்லை ஜனவரி அந்த கான்ட்ராக்ட் சேஞ்ச் ஆகும்போது எந்த வித மாற்றமும் ஸ்பாட் லெவலில் இருக்காது. ஃபியூச்சர் தான் வந்து இந்த கான்ட்ராக்டோட அந்த கான்ட்ராக்ட் 30 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகும் இல்லை மைனஸில் ட்ரேட் ஆகும். ஆனால் ஸ்பாட் லெவல் ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும். அதனால தான் வந்து மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்பாட் லெவலை எடுத்து அனலைஸ் பண்ணிக்கிறாங்க. காலையில் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு, கொஞ்சமாக ரெக்கவர் ஆச்சு, நம்ம மார்னிங்கே சொல்லியிருந்தோம் ஒரு சப்போர்ட் லெவல்னு சொல்லி. அதுக்கப்புறம் 630 தானே கொஞ்சம் மேலே போகணும்னு சொல்லியிருந்தோம். 630 தாண்டி 250 வரைக்கும் மேலே போச்சு. அதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் சேனல் ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல் டெலகிராம் சேனலில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சமாக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு 100 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். 11 மணிக்கிட்ட நம்ம உங்களுக்கு அடிக்கடி நியூஸ், அதாவது இன்ஸ்டன்ட் நியூஸ் வேணும்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து வீக்காக தான் இருக்குது. இது வந்து எப்போ அப் ட்ரெண்ட் திரும்பும்னா இப்போத்திக்கு இல்லை அப்படின்றதான் சான்சஸ். 30,800 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இப்போ அப் ட்ரெண்ட் திரும்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது வந்ததுன்னு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் 31,800 தாண்டுனா மட்டும்தான் மேலே போக வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். என்னென்னா பார்த்தீங்கன்னா காலையில் ஏறினது ப்ராஃபிட் புக்கிங், அதாவது ஏறினது ஸ்டாண்ட் ஆகலை, அப்படியே ஃபர்தராக கீழே தான் வந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து எல்லாமே லோயர் எண்டாக இருக்குது. ஸ்டீல் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டீல்லாம் ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி பார்க்குறோம். டாடா ஸ்டீல்லாம் ரொம்பவே இறங்கிட்டு தான் இருக்குது. அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து டாடா மோட்டர் கொடுத்துருக்கோம், அது வந்து லாங் டேர்ம் டார்கெட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது அதுபோல் வந்து பல்ராம்பூர் சின்னி அப்படின்னு ஒரு ஸ்டாக் கொடுத்துருந்தோம். அந்த ஸ்டாக்ஸை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பல்ராம்பூர் சின்னி அப்படின்றது 157.30 ரூபா கொடுத்துருந்தோம். 163 ரூபா போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அது அப்படியே ப்ளஸில் தான் இருந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ பண்ண வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரூட் ஆயில் வந்து, அதாவது என்எஸ்சி பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் குரூட் ஆயில் தான் ரொம்ப பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி காலையில் நம்ம கொடுத்துருந்த லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4,114 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ஒரு 15-20 பாயிண்ட்டுக்குள்ளேயே நின்றுட்டே தான் இருக்குது. சப்போர்ட் லெவல் 4,030 ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. 4,030 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ இதோட ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 4,113 வரைக்கும் இப்போ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். 4,113 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை, சான்சஸ் வந்து 4,113 போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதனால் 4,113 போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் எப்பயுமே இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முன்னாடி இருக்க லோ தொட்டுட்டு தான் இறங்கும். அதுபோல் இப்போ 4,114 இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த லோ வந்து தொடலை, அப்போ இந்த லோ வந்து தொட்டுட்டு தான் மறுபடியும் இறங்கும். அதுதான் நம்ம காலையில் சொன்ன டார்கெட் 4,114 அப்படிங்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து காலையில் சொன்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவலில் நீங்கள் வச்சுக்கோங்க. மேலே வந்து டார்கெட் 4,114. அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீக்காக தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் தான் வீக்காக தான் இருக்குது. இங்கேருந்து என்ன நடக்கும்னு சொன்னால் ஒரு 1.5 ரூபா கூட கீழே இறங்க தான் வாய்ப்புன்னு சொன்னோம். அப்படியே தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ வரைக்கும் அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்டு தான் இருக்குது.
அடுத்து காப்பர், காப்பர் வந்து 430 அண்ணா மேலே போகணும்னு சொல்லியிருந்தா 430 அண்ணில் ஃபர்தராக கீழே வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எதுக்கு மேலே போக வாய்ப்புனா 429 தாண்டும் போது கொஞ்சம் ஹெவியான கண்டிலாக தாண்டிச்சுன்னா மேலே போக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து 429 தான் மாறிடுச்சு. மார்க்கெட்டு இறங்க இறங்க இல்லை ஏற ஏற நம்மளோட லெவல்ஸ் கண்டிப்பாக மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறினா மட்டும்தான் அது சரியான லெவலாக இருக்கும். 429க்கு மேலே தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து காப்பரை பொறுத்த வரைக்கும் வீக்காக தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது கோல்டு. கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ப்ராஃபிட் பேக்கிங் வந்துட்டு இப்போ மறுபடியும் மேலே போகணும்னு பார்த்தோம். இப்போ மேலே போயிருக்கு இல்லை இருந்தாலும் கூட இது வந்து 38,200 தான் சப்போர்ட் லெவல், அங்கே வர மாதிரி தான் இருக்குது. ஈவினிங் ஈவினிங் அது எப்படி இருக்குன்னா 38,200 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் ஆகிற மாதிரி இருக்குது ட்ரெண்டு. இப்போ போகிறது வந்து மேலே போகிறது நிற்காது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து சார்ட் வந்து இண்டிகேட் பண்ணுது. ப்ராஃபிட் பேக்கிங் வந்துட்டு ஃபர்தராக மேலே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ கூட வந்து கேண்டில் வந்து ரெட் கேண்டில் தான் போட்டிருக்கு. மேபி இங்கேருந்து கூட இறங்க வாய்ப்புகள் இருக்குது. 38,200 ஓவரால் ட்ரெண்டு பையில் தான் இருக்குது. 38,200 வந்துட்டு மறுபடியும் மேலே போகும்போது நம்ம வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ப்ராஃபிட் புக்கிங் வந்தால் தான் சரியாக நல்லாயிருக்கும். அடுத்து லெட்டு, லெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் சப்போர்ட் லெவல் 152 அப்படின்னு சொல்லி, கரெக்டாக அந்த சப்போர்ட் லெவலில் கீழே வந்து உடச்சிட்டு மேலே போயிடுச்சு. இப்போ வந்து இதோட சான்சஸ் 154-30 அப்படிங்கிறது வரைக்கும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சப்போர்ட் லெவல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ வந்துட்டு வேகமாக மேலே போயிடுச்சு, ஸ்பைக் கூட போட்டிருக்கு. அந்த சப்போர்ட் லெவலை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மேலே டார்கெட் 154-30. அடுத்து மென்தாயில், மென்தாயில் பொறுத்த வரைக்கும் டவுன் சைட் டார்கெட் வந்து நம்ம போட்டிருக்கோம் 1260. 90 உடச்சா வீக்காக இருக்குது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மேலே போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதே தான் நிற்கிது 96. கொஞ்சம் நடக்கட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து நேச்சுரல் கேஸ், நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் லெவல் 173, அதை உடச்சி இப்போ கீழே வந்துட்டுருக்கு. மேலே போனால் நேற்று ஹைக்கு மேலே போனால் தான் மேலே போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். கரெக்டாக அதுக்கு மேலே போகல. ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது வந்திருக்கு. இது எங்கே வந்து ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சான்சஸ் பார்த்தோம்னா 171 அதையும் தாண்டி கீழே 170. இன்றைக்கி ரேஞ்ச் வந்து இந்த ரெண்டு ரேஞ்சு தான். இதை தாண்டினா மட்டும்தான் நமக்கு ஒரு சான்சஸ் கிடைக்கும். இப்போ வரைக்கும் இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் 170 சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. 170 சப்போர்ட் எடுத்து ஒரு பவுன்ஸ் வர்ற மாதிரி இருக்குது. 170 எடுத்துட்டு மேலே போயிடணும். அப்படி ஒருவேளை போகாமல் ₹1-₹2 போயிட்டு திருப்பி கீழே அந்த 170 உடச்சா வீக்காக இருக்கும். ஃபஸ்ட் 170 வந்துட்டு கொஞ்சம் மேலே போகும். மேலே போயிட்டு அப்படியே போயிட்டா ஓகே. மறுபடியும் அது மறுபடியும் 170 மறுபடியும் உடச்சானா வீக். நான் உங்களுக்கு வந்து ஈவினிங் அப்டேஷன் கொடுக்குறேன். அது வரைக்கும் இதுதான் லெவல், இப்போ வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து நிக்கல், நிக்கலை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் 988 அப்படிங்கிறத தாண்டணும், நேற்று போனதை தாண்டணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். தாண்டல, அப்படியே தான் வீக்காக தான் இருக்குது. ஈவினிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ட்ரெண்டு வந்து வீக்கில் தான் இருக்குது. ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஸ்ட்ராங்கான கண்ட்ரில் எதுவும் வரல. பைக்கு செல்லில் தான் இருக்குது. அடுத்து சில்வர், சில்வர் வந்து நேற்று ஹையை தாண்டினா நல்லாயிருக்கும்னு சொன்னால் அது நேற்று ஹையை தாண்டி இருக்குது. இங்கேருந்து வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் பேக்கிங் அந்த கோல்டு இருக்கு இல்லைங்களா, கோல்டு மாதிரி இதுவும் கொஞ்சம் கீழே வர மாதிரி தான் இருக்குது. கீழே வந்துட்டு மேலே போனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓவரால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ கூட பாருங்களேன் ஒரு என்கல்ஃப் தான் போட்டுட்ருக்கான். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அடுத்து ஜிங்க், ஜிங்கை பொறுத்த வரைக்கும் பையில் தான் இருக்குது. அப்படியே வளட்டிகிட்டு இருக்கான். ஈவினிங் மேலே மேலே ஏற்றிடுவான். சப்போர்ட் லெவல் 181 அப்படின்னு பார்க்குறோம். ஈவினிங் மேலே மேலே ஏற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. வர சனிக்கிழமை ஈரோடில் நம்ம டெக்னிக்கல் செமினார் கிளாஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா என்கல்ஃப் அப்படின்ற பேட்டர்ன் பற்றி கண்டக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனா கீழே இருக்க வீடியோவில் வந்து உங்கள் கீழே இருக்க நம்ம வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கில் உங்கள் நேம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். யார் வேணாலும் கலந்துக்கலாம். மார்க்கெட்டை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். உங்கள் டவுட் எதாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள். எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன் உங்களுக்காக. அடுத்து வந்து வெபினார் கிளாஸ் இருக்குது ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து. அடுத்த வாரம் எப்படி இருக்கும், நிஃப்டி பேங்க் நிஃப்டி இல்லை ஸ்டாக்ஸ், உங்கள் ஸ்டாக்ஸ் ஏதாவது ஹோல்டிங் வச்சுருக்கீங்கனாலும் சரி இல்லை வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி எதுக்கு மேலே வாங்கலாம் எதுக்கு மேலே விற்கலாம் அப்படிங்கிற சஜஷன் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். அது வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4:30-5:30. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கீழே ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். பண்ணினா மட்டும்தான் உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் என்னோட பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.